இன்றைக்கி வந்து நம்ம கழிவிடம்பரம்னு ஒரு டெக்ஸ்ட் படிக்க போகிறோம் இது வந்து எழுதினவர் நீலகண்ட தீக்ஷிதர் நீலகண்ட தீட்சிதர் பற்றி நிறைய பார்த்துட்டுருக்கோம் அவருடைய ஒர்க்ஸுன்னு பார்த்தேன்னா சம்பு வந்து நீலகண்ட விஜய சம்பு அவருடைய காவியங்கள்னு பார்த்தேன்னா சிவலீர் லீலாரணவம் கங்காவதாரணம் நலச்சரித்திரங்கிறது அவருடைய ட்ராமா அவருடைய மைனர் ஒர்க்ஸ் பார்த்த எல்லாம் சபாரந்தன சதகம் வைராகிய சதகம் வைராகிய சதகம்ங்கிறது பரத்ரஹரி எழுதினது ஒன்று இவரோடது ஒன்று அந்யாபதேச சதகம் ஆனந்த சாகரஸ்தவம் சிவோத்கர்ஷ மஞ்சரி சாந்தி விலாசம் இதெல்லாம் அதுக்கப்புறம் சிவதத்துவ ரகசியம் கையட்ட வியாக்கியானம் முகுந்த விலாசம் குருதத்வ மாலிகா சௌபாகிய சந்திரா தபா ரகுவீரஸ்தவம் சண்டி ரகசியம் இது எல்லாமே இவருடைய இவர் வந்து ஒரு செவன்டீன் செஞ்சுரி போய்ட்டு இவர் வந்து மதுரை திருமல நாயகருடைய அந்த ராஜாவினுடைய பிரதான மந்திரியாக இருந்தார் அதனால தான் அந்த ஆனந்த ஸ்தவம்லாம் மதுரை மீனாட்சி பற்றி எழுதின ஒர்க்கு தான் அது ஆனந்த ஸ்தவம்னு நூறு ஸ்லோகங்கள் அதில் சிவலீலார்ணவம் பார்த்தேன்னா அந்த இது பேஸ் பண்ணி வரும் திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த சுந்தரேஸ்வரர் அந்த டைட்டியை பற்றி தான் மீனாட்சி கல்யாணம் எல்லாமே இந்த இதில் வரும் சிவலீலா ஸோ அவர் வந்து அங்கே இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி எழுதியிருந்தார் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து புராணம் காவியங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஒரு சமாச்சாரம் சுவாமி கடவுள் நம்பிக்கை அத்வைதம் அந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த சட்ட பாய்ட்ஸுன்னு வந்து கொஞ்சம் பேர் தான் சம்ஸ்கிருதத்தில் ஒர்க்கே வந்து கொஞ்சம் தான் அதில் வந்து நீலகண்ட தீட்சிதர் ரொம்ப ஃபேமஸ் அவருடைய கலிவிடம்பனம் சபாரஞ்சன சதகம் இது எல்லாமே வந்து நீதி காவியங்கள் இல்லைன்னா அந்த கலியுகத்தில் நடக்கிற விஷயம் அந்த சட்ட இறுக்கல் டோனுன்னு வேலை அதை சொல்கிறது அந்த கலியினுடைய மகிமை அந்த அதை வந்து ஒரு கேலி கிண்டல் மாதிரி பண்ணி சொல்கிறது அண்ட் ஹீ இஸ் வெரி சைட்டட் அது வந்து தீர்க்கதர்சி எப்பயோ அவர் சொன்ன விஷயம் இப்போயும் வந்து ஸ்டில் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அது வந்து டீச்சரை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும் அப்புறம் மஜிஷியனை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும் இல்லைனா அஸ்ட்ராலஜரை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும் கவிகளை பற்றி கவிகளை வந்து சட்டைரிக்கலாக வர்ணிக்க மா இருக்க மாட்டார் ரொம்ப உத்தமமாக வர்ணிப்பார் அவா அவளுக்கு தெரியறது வந்து சிவனுக்கும் மற்றவா யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று என்ன யோகினக ஜானிதே என்ன வர்கோபி தஜ்ஜானாதி கவிகி ஸ்வயம் இது வந்து சவாரஞ்சன சத்தகத்தில் வர ஸ்லோகம் எது எந்த ஒரு விஷயத்தை வந்து சந்திரார்க்க சந்திரனுக்கும் அர்க்கனுக்கும் சூரியனுக்கும் தெரியாதோ யோகிகளுக்கு தெரியாதோ சாக்ஷாத் பரமசிவனுக்கு தெரியாதோ அது வந்து பொயட்டுக்கு தெரியும் அப்படின்னா அவனுடைய கற்பனா சக்திக்கு தெர் இஸ் நோ எண்டு அவன் எதை வேணால் எப்படி வேணால் சித்தரிச்சுக்கலாம் தெர் இஸ் நோ ரூல் ஃபார் ஹிம் டு ஒரு அவன் அவன் க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டே கிடையாது அப்படி ஒரு விரிச்சி ஓடுற ஒரு பொயட்டினுடைய ஒரு கற்பனா சக்தி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இன்னொரு இதில் என்ன அப்படின்னா சிவலீலார் அவத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் யானேவ சப்தான் வயம் ஆலப்பாம யானேவ அர்த்தான் வயம் உல்லிம தைரேவ விநியாச விசேஷ பவியை சம்மோகயந்தே கவய ஜகந்தி ஸோ வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்ம புதுசாக அக்ஷரங்கள் வந்து இதே வவல்ஸு இதே கான்சனன்ஸ் தான் இதே டிக்ஷனரியில் இருக்கிற சப்தங்கள் தான் நம்ம எல்லாருமே விவகாரத்தில் யூஸ் பண்ண போகிறோம் கவிகளும் அதையே தான் யூஸ் பண்ணுறான் சரியா யானேவ சப்தான் வயம் ஆலப்பாமக நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு சாதாரண மக்களாக இருக்கின்ற நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணுறோமோ யூஸ் பண்ணுறோமோ யானே வச்ச அர்த்தான் வயம் உள்ளிக்காமக அதே எந்த அர்த்தத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ எந்த அர்த்தத்தில் அந்த சப்தத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே அர்த்தத்தை தான் அதே சப்தத்தை தான் அதே அர்த்தத்தை தான் அவாளும் யூஸ் பண்ணுறான் ஆனால் அவா யூஸ் பண்ணும்போது அந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள அந்த அந்த விஷயமே வேறையாக தெரிகிறது இல்லை அதுதான் கவி கிட்ட இருக்கிற ஒரு மகத்துவங்கிறார் இந்த மாதிரி அவர் ஒரு கவிகளை பற்றி வசத்தியாக சொல்கிற ஸ்லோகமும் இருக்குது இங்கே வந்து கல்விடம்பனத்தில் இட் இஸ் மியர்லி அப்படியே எல்லோரையும் ஒரு கிண்டல் அடித்து தள்ளிட்டு போவர் இட் இஸ் அ வெரி யூ ஷுட் டேக் இட் ஆஸ் அ வெரி லைட் ரீடிங் இது வந்து அப்படியே இதை வந்து வரி வரி பார்த்து அலங்காரம் பார்த்து நாடக சாஸ்திரத்தினுடைய தத்துவத்தெல்லாம் இதில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இட்ஸ் எ வெரி லைட் ரீடிங் ஜம்முன்னு ஜாலியாக படிச்சுட்டு போகலாம் இப்போ வந்து கலிவிடம்பரத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்னன்னா ந பேத்தவியம் ந போத்தவியம் ந ஸ்ராவியம் வாதினா வாதினக வச்சக ஜட்டிதி பிரதி வக்தவியம் சவாசு விஜிகிஷு அதாவது எவன் மொத்த வந்து ஒரு சபையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறானோ அவன் வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா ஜட்டிதி பிரதி வக்தவியம் அவன் வந்து டகான்னு பேசிடணும் உடனே பேசிடணும் மேலே அவன் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ந பேத்தவியம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்து வந்து யோசிச்சு யோசித்து பயப்படப்படாது ந போத்தவ்யம் யாராவது அவ மற்றவா வந்து யார ஏதாவது சொன்னா அப்படின்னா அதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் காதை வந்து கொடுக்கப்படாது ந ஸ்ராவியம் வாதினக வச்சக மீதி உன்னுடைய கண்டென்டர் இருக்கா பேர் காம்படிட்டர்ஸை அவ என்ன பேசுகிறா அவ வந்து கரெக்டாக பேசிடுறாளா அதெல்லாம் நீ வந்து பெருசாலாம் காது குத்து கேட்கக்கூடாது அவள் பேசுறத வச்சுன்ட்டு எனக்கு ஞானம் வளரும் அதுலேருந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது ஏன்னா அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேனா நீ என்ன சொல்கிற சொல்ல வரேங்கிறத மறந்து விடுவேன் அதனால் ந வேத்தவியம் ந போத்தவியம் ந ஸ்ராவ்யம் வாதினக வச்சக வாதிகளினுடைய வச்சனம் வார்த்தைகளை வச்சக ந ஸ்ராவியம் கேட்கக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜட்டிதி பிரதிவக்தவியம் உடனே அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பதில் சொல்லணும் யார் யார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சபாசு விஜிகிஷு பிஹி சபைகளில் ஒரு சபையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் என்ன பண்ணோம் எம மொத்த எந்த என்ன மனிதர்களுக்கு இந்த மாதிரி வெற்றி கொள்ள வேண்டும்னு ஒரு எண்ணம் இருக்கோ அவ வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் டக்குன்னு வசதி தான் சொல்கிறத வந்து ப்ராமினெண்ட்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா மற்றவா எல்லோரும் கம்முன்னு இருத்துருவா இதை விட்டுட்டு பயந்துண்டே அவ என்ன பேசுவா இவன் என்ன பேசுவான்னு கேட்டுண்டு அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம என்ன ஸ்ட்ராங்கா சொல்ல போகிறோங்கிறத மறந்து போயிடுவோம் ஸோ இதை வந்து இவர் வந்து தன்னுடைய ஒர்க்குக்குமே ஏன்னா இது இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்லோக் ஆஃப் கல்வினா ஸோ அதனால இவர் வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து சொல்ல விரும்புகிறதையும் இதை சொல்லிருக்கலாம் எதுக்கும் பயப்பட மாட்டார் மத்தவா என்ன சொல்வாங்கிறத கேட்கவும் போறதில்லை இவர் தனக்கு வந்து இது தோணித்து அதனால் பலாரன்னு எழுதிட்டார் அம்பிரம விலஜத்வம் அவக்ஞா பிரதிவாதினி ஹாச ராஜ்னஸ்தவஸ்ச்ச பஞ்ச ஏதே ஜயஹேதவ ஜயத்தை ஒரு ஒரு டிபேட்டில் வந்து ஏமாம் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறானோ அவன் வந்து அசம்பிரம ஒரு அஜிடேட்டட் சம்பிரம அப்படின்னா அஜிடேட்டட் ஸ்டேட்டு எதையோ ஒன்று மனதில் மனசில் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கப்படாது அசம்பிரமாக இருக்கணும் விலஜத்துவம் நெக்ஸ்ட் என்னென்னா அவனுக்கு லஜ்ஜாங்கிறதே இருக்கக்கூடாது ஐயோ நான் இப்படித்தோ உளறிட்டேன்னா என்ன பண்ணுறது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது அப்படியே அப்படியே அடித்து விட்ணும் அவக்யா பிரதிவாதினி என்ன அப்படின்னா பெருசாக வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர் வந்துவிட்டாருன்னு வச்சுக்கோ நீ அதுக்கப்புறம் அந்த டிபேட்டுக்கு வெளில போய் வேணால் அவர் காலில் விழுந்துக்கலாம் ஆனால் அங்கே வந்து அவர் வந்து பெருசாக தூக்கிலாம் வைக்கக்கூடாது அவரை நீயே தூக்கி வச்சுட்டேன்னு ஏன் அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஃபிஃப்டி பர்சன்ட்டு டவுன் ஆயிடுவேன் அவள் பெரிய ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ ஏன் இது காம்படிஷன் போனாலே அப்படி தானே அவளுக்கு அகேன்ஸ்டாக நீ போட்டிடுற அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டானா நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் கான்ஃபிடென்ஸ் போயிடும் இல்லையா ஸோ அவக்ஞா பிரதிவாதினி பிரதிவாதினா எதிர்க்க பேசுகிற அந்த ஆப்பனண்ட்டு அவன்கிட்ட பெரிய மரியாதையோடலாம் இருக்கக்கூடாது அவக்ஞா தான் அவங்கிட்ட அதுக்கப்புறம் ஹாசக ஒரு 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 ஹாஸ்ய பாவத்தோடு இருக்கணும் அண்டு வேற என்ன அப்படின்னா ராஜ்யஹா ஸ்தவ அந்த ராஜாவை எப்போவுமே புகழ்ந்து இருக்கணும் இது எல்லாமே பஞ்சஹேதே ஜெயஹேதவக ஒரு டிபேட்டில் வந்து நீ வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்க நினச்சேன்னா இது எல்லாத்தையும் பண்ணணும் இங்கே ராஜாங்கிறது ராஜா மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிற அந்த ஜட்ஜுக்கும் சூற்றி சூற்றிக்கொண்டே இருந்தோன்னா நமக்கு மார்க் ஆட்டோமேட்டிக்காக விடும் இது இல்லாமல் ரொம்ப நீதி நேர்மை ஞானம் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அது எதுவும் சரி வராது நெக்ஸ்ட்டு உச்சைகி உத்கோஷிய ஜேத்தவ்யம் மத்தியஸ்தா சேத்து அபண்டிதா மத்தியஸ்தா அப்பன் அப்பண்டிதேத்து உச்சைகி உத்கோஷேதவியம் பண்டித எதி தத்தைவ பட்சபாத்திரோப்பதாம் அதாவது ஒரு மத்தியஸ்த அப்படின்னா ஒரு ஜட்ஜு அவன் வந்து அப்பண்டித அவன் ரொம்ப படித்தவன் இல்லை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா உச்சைகி உத்கோஷ ஜேத்தவியம் நல்லா உன் குரலை வசதி நீ வெற்றியை பண்ணுற யூ ஷுட் வின் புரியுிறதா அந்த சென்ட்ரலில் ஓகான் இருக்கிற ஜட்ஜுக்கு வந்து ரொம்ப விஷயம் தெரியாது அவன் சுமாராக படித்தவன் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னா கிட்ட வந்து நீ வந்து பெருசாக தாழ்ந்தெல்லாம் போக வேண்டாம் நல்ல ஒசத்தி குரலில் தான் தான் கரெக்டுங்கிற மாதிரி அழுத்தி அடித்து பேசிட்டோம்னா உனக்கு வெற்றி அப்புறம் பண்டிதோ எதி அதே ஜட்ஜு வந்து பண்டிதனாக இருந்துவிட்டான் அப்படின்னா தத்தையவ பக்ஷபாத்த அதிரோப்பியதான் அவன் மேலே வந்து நீ வந்து என்ன ஒரு இதை வந்து ஆரோபம் பண்ணு அப்படின்னா அவன் ரொம்ப பயாஸ்டு எனக்கு மார்க்கே கொடுக்கல அவள் யாரோ வேண்டிவா வந்துவிட்டா அவ்வளோ அவளுக்கு எல்லா மார்க்கும் தூக்கி போட்டுட்டான் அப்படின்னு பழியை வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் போட்டுடலாம் அவன் பண்டித்தனாக இருந்துட்டானா ஏன்னா பண்டித்தனாக இருந்தானா இவனுடைய தப்பை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவான் புரியுறதா ஸோ இவனுடைய தப்பை கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லலாம் அவன் எப்பவுமே வாஸ் நாட்டு ரொம்ப என்கிட்ட ஒரு பட்சபாத்த புத்தியோடு இருந்தான்யா ஏன் நான் வின் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை யாரோ பைசா கொடுத்துட்டா அப்படின்னு பழியும் அவன் மேலே போட்டுடலாம் நெக்ஸ்ட் லாப ஹேதுர் தனம் சாத்தியம் திருஷ்டாந்தஸ்து புரோஹித ஆத்மோத்கர்ஷ நிகமனம் அனுமானேஷு அயம் விதி ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த கலிகாலத்தில் என்ன அப்படின்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஒரு சிலாஜிசம் என்ன அப்படின்னா லாப ஹேதுஹூ ஹேத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாபம் அந்த லாபம் ஹேத்துக்கு எது வந்து சாத்தியம் அப்படின்னா பைசா தனம் சரியா தனங்கிறது சாத்தியம் சாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு ஏது எது அப்படின்னா இந்த லாபம்ங்கிறது அதாவது திருஷ்டாந்தஸ்து புரோஹிதாக அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா புரோஹித்தன்கிறவன் அது யோயோ லாபவான் சக தனவான் புரியுறதா எங்கெங்கெல்லாம் வந்து லாபம் இருக்கோ அங்கே வந்து தனம்ங்கிறது இருக்கும் ஆ சரியா ஜனம்ங்கிறது சாத்தியம் அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா புரோஹித்கிறவன் இங்க வந்து கோவில் பூஜாரியை வந்து டார்கெட் பண்றான் ஓகே அப்படியா எனக்கு லாபகிருக்கு அதாவது இன்னொரு புக்குல லோபகான் இருக்கு இங்க வந்து லாபகாங்கிறது ஹேதுஹூங்கிற இது என்னன்னா ப்ராஃபிட்டும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து லோபக க்ரீடினஸும் வச்சுக்கலாம் அதுதான் வந்து காரணம் இந்த சாத்தியங்கிற ஒரு தனத்துக்கு தனங்கிறது சாத்தியம் அதுக்கு திருஷ்டாந்தம் எதுனா புரோஹிதர்கள் சரியா ஆத்மோத்கர்ஷக நிகமனம் அதில் என்ன நிகமம் தஸ்மாத் ததா அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் ஆத்மோத்கர்ஷங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய செல்ஃப் பிரைடு அது வந்து நிகமனம் அனுமானேஷு அயம் விதிஹி ஸோ இந்த கலியில் வந்து இந்த மாதிரி ஒரு அனுமானம்ங்கிறது ஊகிக்கப்படுறது தனங்கிற சாத்தியத்துக்கு ஹேத்து எதுன்னா லாபகா இல்லைன்னா லோபகா லாப ரூபமான ஒரு லோபம் அந்த லோபமே ஒரு லாபம் சரியா அப்படி இருக்குது அந்த திருஷ்டாந்தஸ்து புரோகிதா அதுக்கு திருஷ்டாந்தம் எதுன்னா புரோஹிதர்கள் ஆத்மோத் ஆத்மோத்கர்ஷகங்கிறது தான் அதுக்கு நிகமனம் அனுமானேஷு அயம் விதி அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட்டு அபியாசியம் லஜ்ஜமானேன தத்துவம் ஜிஜ்ஞாசுனா சிரம் ஜிகீஷுனா ஹிரயம் தியவா காரிய கோலாக மகான் அதாவது ஜிக்ஞாசுனா லஜ்ஜமானேன சிரம் அபியாசியம் தத்துவம் ஜிக்ஞாசுனா எவன் ஒத்த வந்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு லஜ்ஜமானேன ரொம்ப ஒரு மாடஸ்டியோட அவன் வந்து என்ன பண்ணுவான் சிரம் அபியாசியம் தத்துவம் அந்த எல்லாத்தையும் வந்து அவன் கற்றுப்பான் வித் வித் அட்மோஸ்ட் மாடஸ்டியோட அவன் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவான் ஆனால் யார் கற்றுக்கணும் ஆசைப்படுவா எவன் மொத்தம் ஜிக்னா சு அந் அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவனுக்கு வந்து வெற்றி பெற வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லை அவனுக்கு பிரதானம் வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் அவன் வந்து எல்லாத்தையும் வெக்கத்தை விட்டு கற்றுப்பான் அதாவது இது தெரியுமா அதான் எனக்கு தெரியுமே அந்த மாதிரி இல்லை புரியிறதா ஸோ லஜ்ஜமான அந்த வெக்கத்தை விட்டுட்டோ வெக்கத்தை விட்டுட்டோ அப்படின்னா அந்த ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அதை பற்றி போல்டாக கொஷின் கேட்குறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னா ஜிக்னாசுனா ஏன்னா அவனுக்கு வந்து ஞானங்கிறது முக்கியமே தவிர அது மூலமாக அந்த கொஷின் ஆன்சரோ அதுக்கு நோட்ஸ் கிடச்சோ அதை மனப்பான பண்ணின்னு போய் பரீட்சை எழுதுறதுங்கிறது அவனுடைய குறிக்கோள் இல்லை ஏன்னா அவன் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒருவன் அவனால் வெட்கமானது விடப்பட வேண்டும் அப்படின்னா லஜ்ஜமானேன அப்படின்னா ரொம்ப மாடஸ்டாக ரொம்ப ஹம்புலாக அவனுக்கு இருக்கிறத அவன் கற்றுப்பான் அபியாசியம் தத்துவம் ஆனால் ஜிகு ஜிகீஷுனா க்ரியம் தத்துவா காரிய கோலாகல மகான் ஆனால் ஜிகீஷுனா எவங்கத்தை வந்து அவனுக்கு கற்றுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது போனால் ஒரு கப்பள்ளின்னு வரணும் அதுதான் குறிக்கோள் மோட்டிவ் வந்து என்னென்னா வின் பண்ணுறது அப்படி இருக்கிற அவன் ரியம் தெக்துவா வெக்கத்தை காரியக கோலாகலக மகான் அவன் வந்து தன்னுடைய ஒரு ஸ்வய பிரதாபம் அவன் வந்து ஆப்பரெண்டை எப்படியான வின் பண்ணணும் அப்படின்னுட்டு அவன் வந்து எதில் வேணால் கோலாகலமாக உச்சைகி என்ன வேணால் பண்ணுவான் புரியுறதா அவனுக்கு வந்து கற்றுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் ஸோ அதனால் தன் தான் வந்து வின் பண்ணணுங்கிறதுக்கு அவன் என்ன வேணால் பண்ணுவான் புரியுறதா அவனுக்கு வந்து நாலெட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவன் வந்து வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தினால அவன் வந்து தன்னை பற்றியே வசதியாக மகான் கோலாகலக காரியாக அவன் பெரிய ஒரு கோலாகலம் தன்னை பற்றியே ஆஹா ஊகோன்னு சொல்லிட்டு சக்கரத்தை ஓட்டின் இருப்பானே தவிர அவனுக்கு வந்து விஷயம் ஒன்றும் இருக்காது புரியதா சட்டியில் ஒன்றும் இருக்காது ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நல்லா கத்தி பேசி வின் பண்ணுங்கிறார் இவாளுக்கு இப்படி ரியம் தெக்துவானா வெக்கத்தை விட்டுட்டோன்னா நாலு பேர் என்ன பேசுவாங்கிற ஒரு இதுவே கிடையாது இப்படி இஷ்டத்துக்கு உலடுறானே அவன் இவனை வந்து எதாவது கற்றுன்ட்ருக்கானா அப்படின்னு நாலு பேர் எதாவது சொல்வாளா இல்லையாங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அதை விட்டுட்டு ஏன் அப்படின்னா அவன் வெற்றி பெறணுங்கிறது தான் அவனுடைய மெயின் மோட்டிவ் அவனுடைய மூர்க்கனுக்கு ஸ்துதி பண்ணுறவா யாருமே இருக்க மாட்டா அப்படி இல்லாத பொழுதில் அந்த மூர்கன் பாவம் என்ன தான் பண்ணுவான் தனக்கே தான் அக்ஷத போட்டுவான் நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் நான் அதை செஞ்சு விட்டேன் இதை செஞ்சுவிட்டேன்னு ந ஸ்தௌத்தி சேத்து ஸ்வயம் சுவம் ஸ்வயம் ச ஸ்வம் ந ஸ்தௌத்தி சேத்து தானே தன்னை புகழ்ந்து கொள்ளவில்லை என்றால் கதா தசிய அஸ்து நிர்வத்தி அவனுக்கு எங்கே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்கிறது வரும் பாவம் இல்லையா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபேமஸ் ஸ்லோகம் படி வாட்சியதாம் வாச்சியதாம் சமயோ அத்தீதம் அகிரே பயிரி படி அப்புறம் வந்து இப்போ டைம் வந்து போயிண்டே இருக்குது சமயம் ஸ்பஷ்டம் அக்ரே பவிஷ்யத்தி மேலே வந்து கிளியராக புரியும்பா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்கிறான் படிப்பா கிளியராக உனக்கு புரியலையா புரியாட்டி போகிறது மேலே மேலே படிக்க படிக்க உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு வாத்தியாருக்கு இதி பாட்டையதாம் கிரந்தே காட்டின்யம் குத்துற வர்த்ததே அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை வந்து வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னா அவருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது படி புரியலையா டைம் போயிட்டே இருக்குப்பா இன்னும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கே டைம் அனி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு புரியவே இல்லையே சார் அப்படின்னா ஸ்பஷ்டமாக பவிஷதி மேலே மேலே படிக்க படிக்க உனக்கா விளங்கும் உனக்கே ஞான பிராப்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா என்ன இச்சி தாம் கிரந்தே சொல்லி கொடுக்குற அந்த புஸ்தகத்தில் காட்டின்யம் குத்துற வர்த்ததே காட்டின்யமே இருக்காதே த இஸ் நோ டிஃபிகல்ட்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்காது டீச்சருக்கும் இருக்காதுல்ல கஷ்டமாக இதே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நோட்ஸ் எடுக்கணும் இல்லைனா நம்ம மாட்டு படிச்சுட்டே போலாமத்தா ஞான ஆபாசேன திருப்ததா அகதித்வம் அப்படின்னா கதிஹி அப்படின்னாலே மூமெண்ட்டுங்கிறது ஒண்ணு புஷயு ஒரு அர்த்தம் ஞானம்ங்கிற ஒரு அர்த்தம் இங்க அகத் அகதித்வம்னா அஜானம் அவிஷயம் ஒன்றும் அந்த விஷயத்தில் ஈடுபாடு இல்லை அதிஸ்ரத்தா ரொம்ப வந்து எதையோ உனத்த அட்மோஸ்ட் அட்டென்ஷனோட இருக்கான் ஞான ஆபாசேன்னா திருப்ததா அங்கே வந்து ஞானம் ஞானம் வந்து நல்ல ஞானம் கிடையாது ஆபாசா ஒரு 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 தப்போடு இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பு பட் இஸ் இஸ் ஹாப்பி வித் தட் தப்பு தப்பாக எதாவது சொல்லி கொடுத்தா கூட அவன் நன்னா வந்து ஆஹா நன்னா புரிஞ்சு கொடுத்தேன் எனக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு திரையக சிஷிய குணாகி ஏதே இந்த மூணு ஒரு சிஷ்யனுடைய குணங்கள் இப்படி இருந்து இப்படி இருக்கிற சிஷியர்கள் மூர்காச்சாரியஸிய பாக்யஜாகா முட்டாள் ஆச்சாரியனுக்கு பாக்யம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூணு குணங்கள் இருக்கிற சிஷியன் வந்து அவளுக்கு கிடச்சுவிட்டான்னா அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அவங்க கொஸ்டின் கேட்க பொறுத்து இல்லை இஸ் வெரி ஹாப்பி அபவுட் வாட் இஸ் பீன் டாட்டு அதனால வந்து அவன் சந்தோஷமாக இருப்பான் அதனால வந்து யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா யாருக்கு பாக்கியம் அப்படின்னா இந்த முருகாச்சாரியனுக்கு இப்படிப்பட்ட சிஷ்யங்கள் சிஷ்யர்கள் வந்து பாக்யஜாக புரியுறதா வித்யாயாம் ம் மாந்திரிக்காஸ்து ஆமாம் எதின க்வாபி வித்யாயாம் சர்வத்தே கிரமதே மதிஹி நம்மளுடைய மதி புத்தியானது வித்யாயாம் சர்வத்தா ந குவாபி வித்யாயாம் சர்வதா கிரமதே நம்ம ஏதோ ஒரு வித்தியில் ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் கூட நம்ம மனசு வந்து ஈடுபடலை படிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை அது படித்தா மண்டையிலையும் ஏறலைன்னு வச்சுக்கோ அந்த மாதிரி இருந்து கொடுத்தோம்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் மாந்திரிகாஸ்து பவிஷ்யாமக யோகினக எதையோப்பிவா நம்ம வந்து மாந்திரிக்காஸ் மாந்திரிக்காக யோகினக எதையோப்பிவா பவிஷ்யாமக நம்ம வந்து மாந்திரிக்காலாக ஆட ஆகலாம் மஜிஷியனாக இல்லைனா வந்து யோகி யோகிகளாக ஆகிடலாம் இல்லைன்னா யதிகள் சன்னியாசிகளாக ஆகிடலாம் ஏன்னா வந்து ஒரு 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 பின்னாடி வரும் அவர் யோகியெல்லாம் கிண்டல் பண்ணுவார் அழகாக ஒரு மரத்தை கடியில் உட்காந்துக்கலாம் கண்ணை மூடிக்கலாம் அப்போ அப்போ அர்த்த நிமிலலாம் அப்படி கண்ணை திறந்துக்கிறது மூடுறது யாரார் வந்தான்னு பார்த்துக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து படிப்பறிவு இல்லாதவா இந்த மூணு தொழில் அவளுக்கு வந்து நிச்சயம் மாந்திரிக்காலா போகலாம் எதையோ ஒன்று ஊரை ஏமாத்திண்டு இல்லைனா வந்து எதிகளா சன்னியாசிகளா போகலாம் இல்லைன்னா வந்து யோகிகளா போயிடலாம் நான் தான் யோகி அப்படின்னு சொல்லிட்டு சித்து வேலை அந்த வேலை அதாவது இதில் வந்து எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் ஒரு பிரவருத்தியும் இல்லை அதில் வந்து சப்போஸ் பிரவர்த்திச்சாலும் அதில் ஃபுல்லாக இறங்க முடியலங்கிறவா என்ன பண்ணுவா பாவோம் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு மார்க்கம் இருக்குது அந்த அறகுறையாக கற்றுநூட்டானா அவள் வந்து சித்து வேலை கித்து வேலைலாம் பண்ணிவிடுவாள் அந்த அந்த வச்சுண்டு இந்த மூணு பழப்பை ஓட்டலாமும் நாட் தட் அடைச்சோ மக்குங்கிறது கிடையாது புரியுறதா உனக்கு அவளுக்கு வந்து அந்த மதியானது கம்ப்ளீட்டாக எந்த ஒரு வித்தியிலும் சர்வதா நினைக்கிற மத்தை அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த சாஸ்திரத்தில் ஈடுபட்டு அதில் ஒரு பெரிய பாரங்கத்தாளாக ஆகணும்னு ஆசைப்படாதவா எல்லாத்துலேயும் வாய வைப்பாள் அப்படி வச்சவா என்ன பண்ணுவாள் அறகுறையாக நிற்பா பட் அறகுறையாக நின்றாலும் அவள் அந்த அறகுரத்வத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணு ஜாப்ஸ் ஆர் ஓப்பனுங்கிறான் புரியுதா